இன்னைக்கு வீடியோ என்னன்னா கியூஆர்ஏ க்வெஸ்டின் நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன், என்னோட ஐடியில் பார்த்துருப்பீங்க. போட்ட உடனே நல்லா ரிப்ளை இருந்துச்சு, எல்லாம் நிறைய க்வெஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலான் தான். ஆமாம், இன்னைக்கு என்ன வீடியோன்னா கேட்ட க்வெஸ்டினுக்கு பதில் சொல்றது. ஆமாம், இன்னைக்கு பதில் சொல்ல போகிறோம், நல்ல வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க எப்பயும். ஆமாம், சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் அதிகமா போட முடியும். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் செல்ஃபி, நம்மளோட ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃபி அப்படியா? முதல்ல நான் செல்ஃபி எடுத்ததுனா ஆல்ரெடி நாங்க லவ் ஸ்டோரியில போட்டோம், சொல்லியிருக்கோம், இன்னும் சொல்றோம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க முதல்ல இவளை மீட் பண்ணிட்டு 2 டேஸ் கழிச்சு மதுரையில ரிசால்டி மாலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்திருந்தோம். அந்த போட்டோ வேணும் ஃபர்ஸ்ட், அதான் நாங்க எடுத்த முதல் செல்ஃபி. அதுலயுமே போட்டிருந்தோம், சரி மறுபடியும் இங்க உங்க மேரேஜ் டேட் சொல்லுங்க. நிறைய பேரு ரிப்ளை அதான் கொடுத்துருங்க, கண்டிப்பா ரெண்டுமே சொல்லிடுவேன், சீக்கிரம் பண்ணிடுவோம். நமக்கு வேலைக்கு போயிடுறாங்களா, அதுக்காக டைமே கிடைக்கும். நான் சும்மா வெட்டியா இருக்கேன், ஆனா அவங்க அப்படி கிடையாது இல்ல, அதனாலதான் லேட்டா இருக்கு. சாரி, போட முடியாதனாலதான் நான் வீடியோ போட முடியல. எனக்கு இந்த டைம் கிடைக்கிற நேரம் டாக்குன்னு ஒரு வீடியோ பண்ணிட்டு, அதனால வாரத்துல 2-3 டேஸ் லீவ் போட்டோம்னா அதான் சொல்லுவாங்க சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில வந்து நான் வேலைக்கு போகாம இருந்தா கொஞ்சம் கஷ்டம். அதனால உங்க மேரேஜுக்கு வந்த கஷ்டங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு மேரேஜ் ஸ்டோரியில கண்டிப்பா இதுக்கெல்லாம் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் அதுலயே கொடுத்துருவோம், அதுலயே வந்துடும். மேரேஜ் ஸ்டோரியில கண்டிப்பா பார்ப்போம். அது சொல்றதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம், உங்களுக்கு ஆர்வமா தான் இருக்கு. நான் கேட்டே இருக்கேன் மேரேஜ் ஸ்டோரி போடணும் போடணும் போடணும். சரி, இப்ப அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம் கண்டிப்பா. அடுத்து வந்து மேரேஜ் பண்ணது உங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கீங்க. தெரியும், மேரேஜ் பண்ணப்ப தெரியாது, ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தெரியும். தெரியும், இப்பதான் தெரியும் உங்களுக்கு. அப்போதைக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரியும் எல்லாத்துக்கும். எங்க இருக்கும் தெரியாது அவங்களுக்கு. இப்ப வீடியோ எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், ஆனா எதுவும் சொல்லல, யாரும் எதுவும் சொல்லல. அடுத்தது உங்க வீட்டுல பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னைக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டு
சொல்லு இன்னைக்கு நம்ம மதிக்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வரமோ கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு. நான் கூட நான் இடையில சொல்லிருக்காம ஊருக்கு போலாமா அப்படின்னு. நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு தான் கண்டிப்பா நம்ம ஊருக்கே போகணும். அதனால இங்க வந்துட்டு கஷ்டப்பட்டாதான் கொஞ்சம், ஏன்னா யாரு என்னமோ பேசுறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்மளாம் வாழ்ந்து கட்டணும்ல, அதுக்காண்டிதான் நானும் ஒரு நிச்சயத்துல இருக்கோம். கன்ஃபார்மா அதனாலதான் ஊருக்கு போகாம இருக்கேன், வீட்லயும் கேட்கல. ஒரு லெவல் ஆயிட்டுதான் நான் ஊருக்கே போவேன், அது உங்க கையில தான் இருக்கு, நீங்க சப்போர்ட் பண்றதுலதான் இருக்கு. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா நம்புறோம். இப்பயே எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிறது நீங்க தான், நீங்க மட்டும்தான். அந்த போய் யாருமே பேசலையா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பதான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீங்க நிறைய பேரு ஒரு ஒரு ஐடியா சொல்லுவீங்க. இப்பெல்லாம் சொன்னா கமெண்ட்ல வந்துட்டு அண்ணிமா அண்ணி எனக்கே சந்தோஷமா இருக்கும். எனக்கு இந்த கமெண்ட் வந்தோடனே எடுத்து வேமமா பாப்பேன். அவங்க பாத்துட்டே இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி என்ன சொல்லிருக்காங்க பாரு, என்ன சொல்லிருக்காங்க பாரு அப்படின்னே சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப அப்படி சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே எனக்கு அது ஒண்ணுதான், நீங்க என்னன்னா ரொம்ப எனக்கு எனக்கு இவ இவளுக்கு நான் தான் இருந்தோம். இப்ப வந்துட்டு எங்க நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலிஸ் நீங்க இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, அடுத்து அடுத்த கொஸ்டின் பேசலாம். நீங்க எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க அப்படின்னு. நாங்க வந்து 2 இயர்ஸ், அதான் அந்த அது எல்லாமே சொன்னா இருந்தாலும் நீங்க கேட்டதுக்கு நாங்க ரீப்ளை பண்ணோம் கண்டிப்பா. என்ன இது இந்த பிப்ரவரி வந்து 2 வருஷம் ஆக போகுது, பிப்ரவரி 2 வருஷம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடும். ஆமா, அடுத்த கொஸ்டின் அதே தான் கேட்டிருக்காங்க. வீட்டுல பேசுவாங்களா, அண்ணா வீட்டுல பேசுவாங்க இருக்காங்க, கூடிய சீக்கிரம் கண்டிப்பா பேச வச்சிருவோம். பேச வச்சிருவோம், அவங்களும் கண்டிப்பா பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, யாரு தன்னு தன்னு கேட்டிருக்காங்க என்னன்னா, அண்ணன் சைட் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவேன், கண்ணை நோண்டி அப்படியே கையனை எடுத்துருவேன். அப்படி கிடையாது, சும்மா ஏதாவது சொன்னேன். எனக்கு வந்து வேணும்னு கிண்டல் பண்ணுவாங்க, நான் வந்து கோவப்படணும், நான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னு அப்படி நோண்டுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணுவாங்க. தனியா சைட் அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. இப்படி பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், வாடி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா வீட்டுக்கு வந்தாலே நாங்க அதே மறந்துடுவோம். ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு பேர்ல யாரும் நிறைய சண்டை போடுவா, சண்டை போடுவாங்களா? ஆமா, சண்டையா தான் அதிகமா சண்டை போடுவா. ஒண்ணு வந்து போ, இல்ல இல்ல ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். சரி நான் சண்டை போடுவேன், ரெண்டு பேருமே மேலே வேணா கீழே வேணா ரெண்டு பேருமே ஈக்குவல். ஓகேவா, நானும் அதிகமா அவளும் அதிகமா, அதி அதிகமா நிறைய போடுவா, நான் கொஞ்சம் அதிகமா போடுவேன். சரி அடுத்து அடுத்து நம்ம ரெண்டு பேர்ல யார் ரொம்ப கோவப்படுவா, கோபம் யார் ரொம்ப படுவா? நான் தான் கோவப்படுவேன். இல்ல இல்ல கோவப்படுறது நான் தான் படுவேன், ஏன்னா கோவப்படட்டா. இப்ப யாராவது கோவப்படுறாங்கன்னா நம்ம மத்தவங்களை கோவப்படுத்த முடியும். அது மாதிரி நான் கோவப்படுறதுனால அடுத்தவங்க அவங்க கோவப்பட மாட்டாங்க, அப்படிதான் அமைதியாயிருவாங்க, அப்படி நான் அமைதியாயிருவேன். அப்படிதான் கோவப்படுறது நான் தான். அப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோஸ் பண்ணது யாரு? ப்ரொபோஸ் பண்ணதுன்னா நான். எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்க? ரோஸ் வச்சா எல்லாம் பண்ணல, சும்மா நார்மலா தான் பண்ணேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்பதைக்கு பண்ணு, இப்ப பண்ணு, கண்டிப்பா பண்ணுவேன். அப்ப நான் ஒரு தடவை பார்க்ல வச்சு அம்முக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணிருந்தேன், பக்கத்துல ஒரு செடியை பிச்சு இப்படி உட்கார்ந்து அப்படின்னு பண்ணிருந்தேன். அடுத்து ரெண்டு பேர்ல யார் ரொம்ப பொசசிவ்? நான் தான், அவதான். ரொம்ப அம்மு மேலாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப. மேரேஜ் அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அது என்னென்னமோ பண்ணலாம், ஒரு சில நேரம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அழுகையாகவும் இருந்துச்சு, என்னடா பண்ணுறதுன்னு இருந்துச்சு. ஒரு வீட்டுலாம் வரையில எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. சரி ஒரு நம்பிக்கை நல்ல நன்மைக்கு வந்துடலாம் சொல்லிட்டு நம்பிக்கையும் இருந்துச்சு. என்ன எனக்கு நம்பிக்கை தந்ததே சந்தியா தான். சந்தியா இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. சந்தியா தான் சே நம்ம வீடு சொல்லு உடம்பு எடுத்து சொல்லணும்ல, நிறைய எதிர்பார்க்குறேன். ஆனா ஏண்ட கேட்டீங்கன்னா நான் எல்லாமே நான் அவங்க தான் சொல்லுவேன், அவங்களே தான் ஒரு துருதி கூட நான் கிடையாது அந்த அளவுக்கு தான். சரி அடுத்த கொஸ்டின், நான் ஹோம் டூர்ல சொல்லியிருந்தேன், நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லை, நான் மறந்துட்டேன்.
சரி, நீங்க கன்சீவா இருக்கீங்களா இல்லையா நானும் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு இல்லை, கண்டிப்பா இருந்தா நமக்கு, நாங்க அவங்க எல்லாரும் நீங்க தான் ஃபேமிலி ஃபேமிலி சொல்றோம், உங்கள்ட்ட ஷேர் பண்ணாம நாங்க எப்படி இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடி கன்சீவ் ஆனாலும் பார்த்தோம்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், நம்ம ஃபேமிலிஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். உங்களுக்கு சொல்லாம ஏன், அதே போல நாங்க சொல்லாம இருப்போம், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். ஏனா எங்க எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். அப்படி இருக்கும்போது இன்னமே அதுக்கு அப்புறம் நீங்க தான் என்னென்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்றது எல்லாமே நீங்க தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நான் சொல்லாமே அக்கா அண்ணன் அண்ணிமா சொல்றாங்க, அதுக்கு கன்சீவ் நான் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. சரி, இப்போதைக்கு எல்லாம் கண்டிப்பா இருந்தா மாமியார் கூட பேசுவீங்களா அப்படின்னு, நான் மெதுவாக பேசிக்கிறேன், ஊருக்கு போனால் நான் பேசிக்கிறேன், மாமியார் கிட்ட பேசுவாங்க பேசுவாங்க போகிறாங்க. சரி சொல்லமும், அப்புறம் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்க அப்படின்னு போன வீடியோலே சொல்லியிருந்தாங்க, நம்மளும் சொல்லியிருந்தாலுமே நம்ம கூட பிறந்தவங்க யார் இதுவும் கேட்டிருந்தாங்க. என் கூட உங்க கூட பிறந்தவங்க யார் எங்களை பார்த்து யார் என் வீட்டில் நான் தம்பி ரெண்டு அக்கா, ரெண்டு அக்கா மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு, நான் தம்பி, நான் மூணாவது தம்பி லாஸ்ட், அம்மா அம்மா இருக்காங்க, சந்தியா வீட்டு சந்தியா மட்டும்தான் சிங்கிள். ஆமா சிங்கிள், இப்ப கமிட்டட், நானும் சிங்கிள், அப்பெல்லாம் கிடையாது, அப்போ நான் சிங்கிள் இப்ப கமிட்டட் ஆயிட்டேன். அடுத்த க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா உங்களோட ஃபேவரட் பிக் எது போட்டோ. ஃபேவரட் பிக்னா வந்து நிறைய பிக் இருக்கு, ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக லவ் மேரேஜ் ஆகிட்டு முத ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ எடுத்தது, போயிட்டு ஸ்டூடியோவில் போயிட்டு முத கேமரா முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பக்கத்தில் டிஸ்பிளே பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க, அதான் நம்மளோட ப்ரொஃபைல் நினைக்கிறேன். நான் ப்ரொஃபைல் அதான் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோ தான் நான் மேரேஜ் பண்ணிட்டு. என்னதான் ஃபோனில் செல்ஃபி எடுத்தாலும் நம்ம ஸ்டுடியோன்னு போய் எடுத்தது வந்து அது எல்லாருக்குமே, எல்லாரும் வீட்லேயும் வீட்டுக்கு உள்ளே போயிட்டாலே அந்த ஸ்டுடியோவில் எடுத்த ஒரு ஃபோட்டோ மாட்டிருப்போம். நான் இங்கே போனோம், இப்போ பாப்பா பிறந்தாலும் சரி, ஒரு புதுசாக கலையினானாலும் அந்த ஸ்டுடியோவில் போய் எடுக்கிறது தான் ஒரு இதாக இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்தோம் ஃபஸ்ட்டு போயிட்டு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் பிடிக்கும். இது கொஞ்சம் ரொம்ப இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம நிறைய க்வெஸ்சன் இருக்கு, நிறைய क्वेश्चन இருக்கு. அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா போறேன், இதுவே ரொம்ப லெந்தா போயிருச்சு. இதுலயும் கமெண்ட்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து இன்னொரு அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றோம். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம வீடியோ நம்ம எல்லாமே பார்த்து புரிஞ்சுகிட்டு எப்பயுமே ஒரு ஒரு க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பீங்க, அது அது கேட்காதீங்க அவாய்ட் பண்ணுங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அதை மதித்து நம்ம இப்போ என்ன நிலவரங்கள் இருக்கோன்னு கேட்டு அந்த க்வெஸ்சன் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நீங்கள் ரிப்பீட்டாக கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு நல்ல 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 க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தீங்க நம்ம ஃபேமிலி எல்லாமே. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து க்வெஸ்சன் கேட்கும்போது சரி அதை பற்றி தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு அப்படியே இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஃபேமிலி நல்ல க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த சேலஞ்ச் வீடியோ, கேமிங் வீடியோ, அடுத்து நிறைய சேலஞ்ச் எல்லாம் நம்ம வந்து செய்யணும். நம்ம சேலஞ்ச் வீடியோல மேக்கப் வீடியோ போடுவோம். அடுத்து மேக்கப் வீடியோவா? அம்மா வேற லெவல்ல, அது மாதிரி அம்முக்கு என்னென்ன மேக்கப் போடலாம் சொல்லுங்க. அம்முக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட், ஆமா அம்மா கேக்க மறந்துட்டேன், அம்முக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்லுங்க. நானே கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கேன், நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. கேமிங்ல தோத்துட்டா என்ன பனிஷ்மெண்ட்? பனிஷ்மெண்ட் ஆமா, அதுவும் ஃபுட் சேலஞ்சில் நானும் ஜெயிப்பேன், அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம சேலஞ்ச் வச்சு பார்ப்போம். சரி ஓகே ஓகே ஃபேமிலிஸ், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, மறந்துடாம லைக் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்மா வந்து சொன்னா நான் மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை அமுக்கி விட்டுருங்க. ஓகே பை பை.